வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சன்னடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மைக் செட்டுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ அமில்ஃபேர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீ அமில்ஃபேர் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா தை பொங்கல் அப்போ ஃபங்க்ஷன் அப்போ வரவங்களாம் கொஞ்சம் அர்ஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு மூணு செட் ரெடி பண்ணோம். அது வந்து வீடியோ எடுத்து போட முடியாமவே நம்ம வந்து கோயிலுக்கு டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் உங்களுக்கு அது ஷார்ட் வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த இதில். ஆனால் அதுக்கு இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எனக்கு வேஸ்ட்டு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு மாதிரி அவர் கேட்டிருந்தார். மைக் செட்டு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் தான், ஆனால் பேஸ்டபிள் மட்டும் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற சேம் ஃபங்க்ஷன் தான் இதில் இருக்கும். கேமரட் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டான நல்லா ஹெவியான கேமரா தான் போட்டிருக்கோம். முன்னாடி வந்து அக்ரலிக் பேனலில் தான் நீட்டாக இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து ஒரு மூணு கலரில் போட்டிருந்தோம். முடிஞ்ச அந்த செட்டு மறுபடியும் நம்ம கடைக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு அதனுடைய மற்ற செட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் அக்ரிலிக் பேனல் போட்டிருக்கேன். யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா ஐப்ளேவிலே பெரிய ஏசி போட்ட யூஎஸ்பி போர்டு அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு யூஎஸ்பி டிஎஃப் கார்டு, ஏஆக்ஸு, ப்ளூடூத்து, எஃப்எம். எஃப்எம் நமக்கு தேவையில்லை மைக் செட்டுங்கிறதுனால, மற்றபடி எல்லாமே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வால்யூம் பார்த்திங்கன்னா ரெண்டு வால்யூம் கண்ட்ரோல் நான் போட்டிருக்கேன். இந்த ஒரு வால்யூம் கண்ட்ரோல் எதுக்காக அப்படின்னா, இந்த பிரியிலிருந்து வர வால்யூம் வந்து நம்ம வந்து மைக் செட்டில் கொடுக்கும்போது வந்து நம்ம தேவைங்கிற அளவுக்கு மட்டும் வெளியே அவுட்புட் கொடுத்துக்கிற மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இந்த வால்யூம் நான் போட்டிருக்கேன். நமக்கு எவ்வளோ வால்யூம் வேணுமோ அந்த வால்யூம் மட்டும் நம்ம வந்து இதில் வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக ஒன்றும் தேவையில்லை. இல்லை நமக்கு வந்து ரொம்ப எவ்வளோ தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம ஓப்பன் பண்ணணும், ஒரே மட்டும் வால்யூம்னு கற்றுது அது மாதிரிலாம் தேவையில்லை. நமக்கு எவ்வளோ அவுட்புட் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம யூஎஸ்பியில் வர அவுட்புட்டும் சரி, இதில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக மைக் வந்து நம்ம வந்து போட்டு பேசிக்கலாம். அதுலேருந்து வர அவுட்புட்டும் சரி, ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெய்னர் போர்டு உள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். கெய்னர் போர்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் போகிற அளவுக்கு வந்து இதில் ரெடி பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி போர்டில் சாங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வால்யூம் கம்மியாக வந்தாலோ, அல்லது வந்து மைக்கில் வந்து கொஞ்சம் வால்யூம் கம்மியாக வந்தாலோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து எனக்கு இல்லை ரொம்ப அதிகமாக வருதும், நம்ம வந்து மைக்குக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் போட்டிருக்கோம். நம்ம மைக் பேசும்போதும் அதோடைய வால்யூம் எவ்வளோ வேணுங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த வால்யூம் இந்த கீழே இருக்கிற வால்யூமில் வந்து நம்ம வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். ரொம்ப கத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம குறைச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் வந்து இங்கே குறைஞ்சிடும். டைரெக்டாக அப்படியே வந்து வால்யூம் வந்து வெளியே கத்துற மாதிரிலாம் போகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் வந்து மைக்குக்காகவும், இந்த கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா மேலே யூஎஸ்பி போர்டுக்கான அவுட்புட்டுக்கான நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல் இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அதுக்கடுத்தபடியாக இது பார்த்திங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்று போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டில் வந்து பேக் சைடில் போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போட்டிருக்கேன். இது எதுக்காக அப்போனா நம்ம தேவைன்னா வந்து மைக் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், தேவைன்னா நம்ம வந்து யூஎஸ்பி போர்டில் இருக்கிற சாங் வந்து ப்ளே பண்ணுற மாதிரியும் போட்டுக்கலாம். அதை வந்து கட் ஆஃப் பண்ணிக்கலாம், இது வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த கேமரா பார்த்திங்கன்னா நாலு பாட்டன் புக்ஸ் கேட்டாங்க, அதனால் போட்டிருக்கோம். மைக் செட்டுங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ஒயர் நல்லா ஹெவியாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. 3 மீட்டரில் நல்லா ஹெவியான ஒயர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதில் இன்னொரு பேசல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதனால் வரைக்கும் ரெடி பண்ண மைக் பிரியை விட இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மோனோ பின்னு மைக் பின்னே வந்து நம்ம வந்து வெளியே அவுட்புட்டுக்கு போகிற மாதிரி கேட்டாங்க. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி பின் வந்து கட் ஆகிடுது, சொருவி பிடுங்கும் போது பார்த்திங்கன்னா அது பின்னு செட்டாக வந்துடுதுன்னு சொன்னாங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கான அவுட்புட் லைனு, லெஃப்ட் ரைட்டு மைக்கிலேருந்து வர அவுட்புட் லைன் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு அவுட்புட் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா மைக்கு நம்ம டைரெக்டாக வந்து மைக் சொருவி இதில் வந்து இதில் நம்ம பேசி இதில் வந்து நம்ம வந்து அவுட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு 250 இது மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து பேஸ்டபிளில் மட்டும் வர மாதிரி இருக்குது, நிறைய செட்டு வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மைக் இல்லாதனால பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய செட்டு வச்சு அதுலேருந்து அவுட் லைன் எடுக்கிற மாதிரி வரும். ஆனால் இந்த செட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம யூஎஸ்பிலேருந்து வர சாங் இதுலேயே அவுட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மைக் லைன் வந்து சொருவி நம்ம பேசி அதில் வால்யூம் நம்ம எவ்வளோ வேணுமோ முன்னாடி கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அவுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். ஆர்சி பின்னை விட இந்த பின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். இது மாதிரி செட்டு தேவைப்பட்டால் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா வீடியோக்கு முன்னாடியே இருக்கும். இதனால் வரைக்கும் சன் ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே கூடுகிற பெல்ஸ் நம்மளை கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனில் வரும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.